சிதம்பர ரகசியம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. சிதம்பரம் கோவிலின் ஓர் சிறப்பம்சமாக நடராஜர் இருந்தாலும் ஆகாய தத்துவத்தின் அடையாளமே வெற்றிடம். மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வெற்றிடம். சிதம்பரம் கோவிலை பிரதிஷ்டை செய்தவர் நவீன யோகக்கலையின் தந்தையாக அறியப்படும் பதஞ்சலி முனிவர். சிதம்பரம் கோவிலை பதஞ்சலி முனிவர் உருவாக்கும் போது எந்த ஆடம்பர நோக்கத்துடனும் செய்யவில்லை. ஒரு மகத்தான சக்தியூட்டப்பட்ட புனித ஸ்தலத்தை உருவாக்க என்ன தேவையோ அதை மட்டுமே செய்தார். கோவிலின் பிரதான உட்புறம் 3500 ஆண்டுகள் அல்லது அதற்கும் முற்பட்டதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தின் பரம்பொருளாக விளங்குகின்ற ஆதிசிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாயத்தலமாக விளங்குகிற சிதம்பரம் பல இரகசியங்களை கொண்டுள்ளது. சித் கூட்டல் அம்பரம் சிதம்பரம். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெற்றவெளி. மனிதனே, உன்னிடம் ஏதும் இல்லை என்பதுதான் அந்த இரகசியத்தின் பொருள். சிதம்பர இரகசியத்தை புறக்கண்ணால் காண முடியாது, ஞானக்கண்ணால் மட்டுமே கண்டுணர முடியும். பரம இரகசியமாகவும் பராபர இரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர இரகசியம் சிவரகசியம். உயிர்களால் உணர முடியாததும் புலன்களால் அறிய முடியாததுமே சிதம்பர இரகசியம். சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கே இது வசப்படும். சிதம்பர இரகசியத்தை வேண்டிக் கொண்டு திட சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும். ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் நிஷ் சங்கல்பத்துடன் தரிசித்தால் ஜென்ம விமோசனம் கிடைக்கும். இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும். அதாவது, திரை என்பது மாயை, திரை விலகினால் ஒளி தெரியும். அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும். உருவமற்ற அரூப நிலைதான் இங்கு மூலஸ்தானம். அரூப வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டவெளியாகும். அதனால் சிதம்பரம் ஆகாயஸ்தலம் என்றும் வழங்கப்படுகிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நம் உலகம். சிதம்பரம் ஆலயத்தில் உருவமாக நடராஜரையும், உருவ அரூபமாக லிங்கத்தையும், அரூபமாக ஆகாயத்தையும் வழிபடுகின்றனர். இங்குள்ள சிலை, கோபுரம், நடைபெறும் வழிபாடு ஆகிய மூன்றும் சிதம்பர இரகசியம். உலக காந்த ஈர்ப்பு திசையான பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களான காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பரம் ஆகிய அனைத்தும் புவியியல் அமைப்பில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் 9 நுழைவு வாயில்கள் உள்ளன. இவை மனித உடலில் இருக்கும் நவ துவாரங்களை குறிக்கின்றன. கோவில் விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கிறது. 21,600 என்பது 15 × 60 × 24 என்பதன் எண்ணிக்கையாகும். இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கிறது. இங்குள்ள கனகசபையை தாங்க 4 தூண்கள் உள்ளன.
இது நான்கு வேதங்களை குறிக்கிறது. பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கிறது. இந்த 28 தூண்களும் 64 கூட்டல் 64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. இவை ஆய கலைகள் 64 குறிக்கிறது. இதன் குறுக்கள் செல்லும் பலகைகள் மனித உடலில் ஓடும் இரத்த நாளங்களை குறிக்கின்றது. பொற்குறையின் மேலிருக்கும் கலசங்கள் 9 வகையான சக்திகளை குறிக்கின்றது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டபத்தின் 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்கின்றது. பிரபஞ்சத்தின் வடிவமாக நடராஜர் சிலை இங்கு அமைந்துள்ளது. அவரது வலது கையில் இருந்து இடது கால் வரைக்கும் இருக்கும் அமைப்பு வான்வெளி மண்டலத்தை ஒத்து உள்ளது. நடராஜரின் இதயம் இருக்கும் இடம்தான் நாம் வாழுகின்ற சூரிய குடும்பம். இவரது இடது கையில் இருக்கும் பாம்பு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தை குறிக்கிறது. அவரை சுற்றி அமைந்துள்ள வட்டம் இந்த பிரபஞ்சத்தை குறிப்பதாக உள்ளது. இங்கு மூலவருக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டும்போது ஆகாயத்திற்கும் காண்பிக்கப்படுகிறது. தில்லையம்பல நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது. நடராஜரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில். இதனுள்ளே திருவுருவம் ஏதுமில்லை. பொன்னாலான வில்வ இலை போன்ற மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சியாக பக்தர்கள் பார்வைக்கு காட்டப்படுகிறது. இதனை திருவம்பல சக்கரம், அன்னாகர்ஷண சக்கரம் என்றும் கூறுவார்கள். இது த்ரஸ்கிரீனி என்கிற நீலவஸ்திர திரையால் மூடப்பட்டிருக்கும். திரை அகற்றப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்படும். பரிபூரணமான வெட்டவெளியே இதன் இரகசியமாகும். இங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ தலமாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும். இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது. மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்குவதன் இரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முதலும் முடிவும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான். ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம். மனித உடலமைப்பை குறிக்கும் ஆலயம்தான் சிதம்பரம் ஆலயம். அதுவே சதாசிவம், அதுவே பொன்னம்பலம். அகிலத்தை ஆளும் ஆதிமூலமே பொன்னம்பலம். அவனை அடைவதற்கு 5 படிநிலைகளை ஏற வேண்டும். இந்த படிநிலைகளை பஞ்சாட்சரப்படி என்று கூறலாம். அதுவே சிவாய நம எனும் 5 மந்திரம். சத் சித் ஆனந்தம், சர்வம் சிவார்ப்பணம்,